எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல மிகவும் அருமையாகவும் சம்பாதிக்கலாம், அதே சமயம் நம்ம கையில் இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இருண்ட பக்கங்கள் என்ன, எதனால நம்மளுடைய பணம் பறிபோகுது அப்படின்ற சில விஷயங்களை இப்ப நாம பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க ஷேர் வாங்குறதும் நிலம் வாங்குறதும் ஒரே மாதிரி, நிலத்துல வாங்கி எப்படி 10 வருஷம் 20 வருஷம் இருந்தால் நல்ல லாபம் வருதோ அது மாதிரி ஷேர் வாங்கினாலும் நல்ல லாபம் வரும், இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணோம்னா பெருசாக லாஸ் வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, அதுலேயும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற பணம் ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த அதானி ஷேர்ஸ், அதானி குழுமங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து உயரத்திலிருந்து 40-30% 50%க்கு மேலே எல்லாம் இறங்கி போச்சு. இந்த அதானி பவர்லாம் பாத்தீங்களா, ஒரே வாரத்துல 40% அப்படிங்கற இறங்கவும் இருக்கு. இங்க இல்ல, நீங்க இந்திய ஷேர் மார்க்கெட் இல்ல அமெரிக்க ஷேர் மார்க்கெட்ல நேத்து இப்படி தான் வெள்ளிக்கிழமை லிஃப்ட்னு ஒரு ஷேர், அந்த ஷேர்லாம் வந்து ஒரே நாள்ல 36% இறங்கி இருக்கு. ஸோ ஒரு ஷேர்கள்னா என்ன, ஒரு கம்பெனி தான் ஒரு ஷேர். ஒரு கம்பெனி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேரை வாங்கிட்டேன்னா நம்ம அதில் பங்குதாரர் ஆயிரும். அப்போ அந்த கம்பெனியினுடைய லாப நஷ்டங்களை ஏதாவது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி அப்படின்றது ஒரு நல்ல கம்பெனி தான், நாளைக்கே அதனுடைய சிகரெட் பிராண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறதே விட்டாங்கன்னா அப்புறம் அந்த கம்பெனி கும்பா தான். அது போன்ற பல கம்பெனிகள் வந்து அதனுடைய பிஸ்னஸ் என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனைக்குன்னு உள்ளதாக இருக்குது. அந்த பிரச்சனை என்றைக்காவது கண்டிப்பாக ஹிட் ஆகும்போது அந்த கம்பெனிகள் இறங்கமுமா இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து கம்பெனியினுடைய மார்க்கெட் ரிஸ்க்கு எப்பவுமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான். சரி, அப்போ ஆளை விடுங்க, நான் ட்ரேடிங்கில் போயிடுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தானே நம்மளுடைய ஓவர் த நைட்டில் ஏதாவது ஒரு ஆட்சி மாறுது அல்லது ஏதாவது காட்சிகள் மாறுது அப்படின்னா தானே கம்பெனிகளுக்கு பிரச்சனை வருது. அப்போ நம்ம கம்பெனி இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பண்ணிட்டு போயிடலாம், அப்போ இன்ட்ராடேயில் வரக்கூடிய நியூஸ் வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது அப்படின்னாலும் அவனாவது பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளை லேசாக வச்சு அடிச்சு விட்டுட்டு அல்லது ஒரு நல்ல ஷேராக இருந்தால் நம்மளுக்கு பாதிப்பே எந்த காலத்துலையும் வராது. ஆனால் இந்த ட்ரேடிங் அப்படின்றதுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் பை பண்ணுறவங்க ஜெயிக்கணும் அல்லது செல் பண்ணுறவங்க ஜெயிக்கணும். அதே மாதிரி இது ஒரு ஜீரோ சம் கேம், இவங்களுக்கு ஒரு இன்னைக்கு லாபம் வாங்கி விற்கிறவங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபா லாபம் அப்படின்னு காட்டும் பொழுது, அதே ஷேரை விற்று வாங்குறவங்களுக்கு வந்து -100 ரூபா அப்படின்னு காட்டும் பொழுது, இவருடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் எப்படி ஒரு 5 ரூபா அல்லது ஒரு 2 ரூபா அப்படின்றது இவங்க கிட்ட எடுத்துட்டு இவங்களுக்கு நெட்டாக வந்து அன்னைக்கு வந்து 95 ரூபா தான் லாபம் அப்படின்றது காட்டுவான். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணி லாஸ் ஆனவங்களுக்கு அவங்களுடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல இன்னொரு 5 ரூபாய் ஆட் பண்ணி அவனுடைய அக்கௌண்ட்ல வந்து 105 ரூபாயா புடிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஆக மொத்தம் சும்மா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய புரோக்கர் எக்ஸ்சேஞ்ச் அவங்க போனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்மளுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்ற லாபம், நீங்க நஷ்டம் பண்ணாலும் சரி லாபம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸா போயிடும். ஆனால் வாங்கி விற்கிறவங்களுக்கு எதுவுமே 100% கேரண்டி கிடையாது. உங்களுக்கு பல இண்டிகேட்டரில் கற்றுக்கிடுங்க, இந்த கோர்ஸை கற்றுக்குங்க அல்லது நான் உங்களுக்கு கால்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே 100% அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஸோ ட்ரேடிங் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய செபியை என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதுலேயும் முக்கியமாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறவங்க 11 பேர் தான் நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, மீதி 89 பேர் வந்து அந்த பணத்தை வந்து அந்த அருமையாக ட்ரேட் பண்ணக்கூடிய 11 பேர்த்துக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது இம்ப்ரூவ் ஆனாலுமே 50-50 தான் கொண்டு வர முடியும், நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அதனுடைய டிசைன் அப்படி ட்ரேடிங் பண்ணுறவங்களுடையது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் என்ன, ட்ரேடிங் பண்ணாலும் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் நான் சம்பாதிக்கணும்னா அதுக்கு எல்லாமே அழகான மெத்தட்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் ஒரு நண்பர் நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து மேலே ஏறி கீழே இறங்குதா அப்படின்னு கணக்கிடப்படுகின்ற அந்த ஒப்பீட்டுக்கு உதவுகின்ற அந்த இண்டெக்ஸிலே போய் வாங்கிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இல்லை சென்செக்ஸ் இண்டெக்ஸ், அதை பேஸ் பண்ணி அதுலேயே கொண்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணிட்டோம்னா மார்க்கெட் மேலே ஏறும் பொழுது நம்மளுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது கண்கூட பார்த்துக்கலாம், மார்க்கெட் இறங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நஷ்டம் அப்படின்றது தெரியும். இப்படி இண்டெக்ஸிலே முதலீடு பண்ணுறதுனால மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன் வருதோ அதே ரிட்டர்ன் தான் நம்ம போட்டு வச்சிருக்கிற பணத்துக்கு வரும். இதை தவிர்த்து நம்ம இந்த போன்ற அதானி ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறோம் அல்லது வேற வெளிநாட்டுக்கே போய் லிஃப்ட் அப்படின்ற ஷேரை வாங்குறோம் அல்லது ஃபேஸ்புக் எந்த ஷேரை வாங்கினாலும் அது மிகவும் மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் ரிஸ்க்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக ரியாக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இண்டிசஸை வாங்கக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. இது போன்ற இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒரு பீரியடை சூஸ் பண்ணிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக அருமையான வருமானம் வரலாம். அது மாதிரி இந்த இண்டெக்ஸ்களில் வாங்குறதுக்கு என்னென்ன
இருக்கு. நம்ம இடம் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நிஃப்டி பீஸ் ஈடிஎஃப் அப்படின்றது ட்ரேட் ஆகுது, அதை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு வரலாம். அல்லது யூடி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது போடலாம் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி பீஸ் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேகரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பிளான் என்ன அப்படின்னு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் எஃப்டிலேயே வந்து 7% மேலெல்லாம் நல்ல அருமையான ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி தர்றாங்க. அதில் ஸ்வீப்பின் எஃப்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டோம்னா, இப்போ இதில் ஒரு 10 லட்சத்தையோ 5 லட்சத்தையோ நம்ம போட்டு வச்சிட்டோம்னா, அதுக்கு 7% மேலே எவ்வளோ வட்டிக்கு அதுக்கு அப்ளிகபிளோ அந்த நல்ல வட்டி அப்படின்றது வாங்கிட்டு, எப்பெல்லாம் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி தெரியுது அல்லது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீக்லி ஒன்ஸ் ஒரு 10,000 அல்லது 20,000 போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னா அந்த பேங்க் எஃப்டியில் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு அதிக வட்டி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியெடுத்த பணத்துக்கு மட்டும் கம்மியான வட்டி போட்டு எவ்வளோ பீரியட் வச்சிருக்குமோ அதுக்கு உண்டான வட்டி போட்டு நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல இது போன்ற பல ரிஸ்க்குகள் இருக்கு. இந்த ரிஸ்கினுடைய இந்த இருண்ட பக்கத்தை நீங்க கடந்து ஒளியுள்ள பக்கத்துக்கு வரணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர் சொல்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல தொடர்ந்து நீங்க முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் கம்மியாகும், லாபம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. சரி நண்பர்களே, ஷேர் சம்மந்தப்பட்ட சில நியூஸ் பார்க்கலாம். இந்த பிஹெச்எல்னு ஒரு கம்பெனிங்க, இது வந்து ஒரு பொதுத்துறை கம்பெனி. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கீழே போகையில் 50 ரூபா ரேஞ்ச் போயிருக்கான், மேலே கிட்டத்தட்ட 90 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 75 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு கட்டத்தில் நஷ்டம் அப்படின்றது பண்ணியிருந்தான். எப்போ பண்ணியிருந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கணுங்களேன், கிட்டத்தட்ட June 2022 வந்து 188 கோடி நஷ்டம் அப்படின்றது பண்ணாங்க. இப்போ டிசம்பர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. போன வருஷத்து கம்பேர் பண்ணி பார்க்கல, இந்த வருஷம் ஒரு அருமையான ரிட்டர்ன். அப்போ இந்த நஷ்டம் அப்படின்ற போது இந்த கம்பெனி பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது சில அனலிஸ்ட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவன் 75ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், கண்டிப்பாக இந்த நஷ்டத்தை தாண்டி இப்போ லாபத்தில் இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த சொன்ன அனலிஸ்ட்டுகள்லாம் வந்து வாயடைச்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பெயிண்ட் கம்பெனியில் சில அனலிஸ்ட்டுகள் சொன்னது உண்மையாயிரும் போல. இந்த இண்டியோ பெயிண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த ஒரு வருஷத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 40% இறங்கியிருக்கான். நீங்கள் 1 லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ கையில் வந்து கிட்டத்தட்ட 40% இறங்கி கையில் 60,000 ரூபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ இந்த கம்பெனி ஏன் இறங்கிட்டு இருக்கு, இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, இண்டிகோனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, இப்போ 2022 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வெறும் 26 கோடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாபம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாபத்தை கூட நம்ம பெருசாக போன வருஷம் 24 கோடி, இப்போ 26 கோடி லாபம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்களுடைய சேல்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்டரில் 288 கோடிக்கு பக்கம் அவங்க சேல்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம்னா 281 கோடியாக இருக்குது. ஸோ இந்த பெயிண்ட் ரிலேட்டடான கம்பெனியில் வந்து அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சேல்ஸ் குறைஞ்சிரும், பெயிண்ட் கம்பெனியில் வந்து கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை அவங்க கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இண்டிகோ பெயிண்ட்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷம் கணக்கில் பார்க்கும்போது ஆல்ரெடி அவன் 40% கும்பா பாடி கீழே படுத்து கிடக்கிறான். இன்னுமே காம்படிஷன்லாம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் என்ன எதிர்பார்த்தோம்னா, சரி ஓரளவுக்காவது ரிசல்ட் பெட்டராக இருக்குது, போன வருஷத்தினுடைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன வருஷத்தை கம்பேர் பார்க்கலாம் ஒரு 8% லாபம் அப்படின்னு கொடுத்துருக்கா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை, 6% இறங்கி தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மேலே ஏறி வந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும், இல்லைன்னா இந்த கம்பெனியில் பணம் போட்டு வச்சுருந்தவங்களுக்கு தொடர்ந்து சோகம்தான். ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு விசித்திரமானது, விந்தையானது அப்படின்றது நம்ம இந்த பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த எப்படி இந்த இண்டிகோ பெயிண்ட் கீழே படுத்து கிடந்தானோ அதே மாதிரி இந்த பாலாஜி டெலிஃபிலிம்ஸும் கீழே ரொம்பவுமே இறங்கி கிடந்தது. அதாவது ஒரு வருஷம் டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% இறங்கின மாதிரி இருந்திருக்கு, லோ 40 வரைக்கும் போயிருக்கான். திடீர்னு ஒரு சின்ன இந்த ஏக்தா கபூர் அப்படின்றவங்க இந்த கம்பெனியினுடைய ஒரு ப்ரொமோட்டராக இருக்காங்க, ஒரு நியூஸ் ஒன்று வருது, இந்த மாதிரி அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வந்து டைரக்டராக ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க அவங்களுடைய சப்சிடரி ஏஎல்டி டிஜிட்டல் மீடியாவில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாளுங்க ஒரே நாளில் 17% ஏறியிருக்கான். அப்போ 1 லட்ச ரூபா பணம் போட்டிருந்தோம்னா
விடிஞ்செந்திரிச்சு பார்த்தோம்னா 117,000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு மிகவும் அருமையான லாபகரமாகவும் இருக்கு. இன்வெஸ்டரா பார்த்தாலும் ட்ரேடரா பார்த்தாலும் சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு சிக்கல் அப்படின்றது உருவாகுது. இதுல முக்கியமா நம்ம அடுத்த வாரம் என்ன கவனிக்கணும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வருது. ஸோ அதனுடைய தாக்கம் அப்படின்றது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்ப கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் ஷேர்னுடைய பிரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரைஸ் வந்து க்ளோசிங்ல தான் இருக்கு. ஆனா ஒரு வருஷ பிரைஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126% ஏறி இருக்கான். ஸோ இதனுடைய 5 வருஷ பிரைஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். 2018 தொடர்ந்து 2020 வரைக்கும் இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எவ்வளவு தூரம் ஏறியிருக்கான் பாருங்க, மறுபடியும் இறங்கியிருக்கான், மறுபடியும் ஏறியிருக்கான். ஸோ எப்பெல்லாம் கீழே இறங்கினாலும் ஒரு ஷேர் திரும்பி மேலே அதனுடைய விலை மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஷேர்ல போய் முதலீடு பண்ணி 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணாலும் ஒரு மாதிரி லாபகரமாக தான் இருக்கும். அது டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருந்தா இன்னுமே ரொம்ப பெட்டரா தான் இருக்கும். இந்த ஹீரோ மோட்டோ அப்படின்ற கம்பெனி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி அப்பப்ப மேலங்கிலையும் போயிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்பெல்லாம் இவன் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வரானா அடுத்தது மேல் நோக்கி போறான், மறுபடியும் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வரானா அப்ப மேல் நோக்கி போறான். இந்த விளையாட்டை வந்து இப்ப மறுபடியும் விளையாட போறான்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்போதைக்கு ஹீரோ மோட்டோ அப்படின்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வந்திருக்கு. இங்க சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் ஒரு 10-15% மேல ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ மோட்டோ வந்து இப்போதைக்கு டிவிடெண்ட் கொடுக்கட்டும். டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த பிரைஸ் அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். பட் 65 ரூபா 2584 பெரிய அமௌண்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து மேலே போகும் பொழுது உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைச்சி இந்த ஷேர் மேலேயும் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த நௌக்கரி ஷேர்னுடைய ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கவுங்களுடைய குவார்ட்டர்லி அனலைசிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை வெளியிடுறாங்க, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். அதில் போயிட்டு நம்ம இந்த இன்ஃபோ ஏஜென்ட் இந்த நௌக்கரி பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதர் இன்கம் வந்து திடீர்னு 2021 செப்டம்பர் டிசம்பர் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 8,000-4,800 ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து வெறும் 46 கோடி அப்படின்றது மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பழைய ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஆடி அடங்கும் வாழ்க்கையிடம் மனிதங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரெசிவான ரிசல்ட் இல்லை, அவங்களுடைய ரெகுலர் ரிசல்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி மேலே ஏறி இறங்குறத வந்து ஃபாரினர்ஸ்னுடைய கேஷ் செக்மெண்ட்டை பார்க்கறத விட ஃபியூச்சர்ஸை வச்சு பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃபியூச்சர்ஸை வச்சு பார்க்கலாங்க. அதில் என்ன ஒரு சிரமம் அப்படின்னா, அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாள் இப்போ நான் கணக்கெடுத்துக்குமே இந்த மாதத்தில் வந்து மொத்தம் எத்தனை நாள், ஃபஸ்ட்டு நாள் பிப்ரவரியே வந்து அவங்க விற்று தான் வச்சுருக்காங்க ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பிப்ரவரி 6ஆம் தேதி வித்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ஆப்ஷன் டேட்டாவை கணக்கு பாருங்களேன். ஆப்ஷன் டேட்டா மந்த்லி ஆங்கிளில் வந்து பார்ப்போம். இந்த மந்த்லி ஆங்கிளில் ஆப்ஷன் டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நெட்டாக வந்து 117,000 கோடிக்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க ஆப்ஷனில். உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆப்ஷன் வந்து மேபி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் இல்லை, அதுக்கு இந்த மணி இல்லைன்னா அது எக்ஸ்பைரி வந்து 0 ஆயிரும், ஒர்த்லெஸ் ஆயிரும். அதே வந்து இந்த மணிக்குள்ள அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ 117,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 7,690 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன வேணாலும் இதில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து விற்கிற மாதிரி விற்றுட்டு அல்லது வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஆப்ஷனில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம். என்னங்க நம்மளாம் 1,000 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்கினாவே 0 ஆயிருமான்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் 117,000 கோடிக்கு பை பண்ணுறாங்கன்னா அப்போ அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தானே போவாங்க, நேக்கடாக போய் எதுலேயும் போய் வாங்கிட மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆப்ஷனில் பெரும்பாலும் பை போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபியூச்சர்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்றத நான் செக் பண்ணி பார்க்கல. ஒவ்வொரு டேட்டும் ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு அது கரஸ்பாண்டிங்க பார்க்கல. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து அவங்க ஆப்ஷனோட சேர்ந்து தான் என்ட்ரி போவாங்களே ஒழிச்சு தனியாக போக மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், அதாவது ஷேர் மார்க்கெட் வந்து சில நேரங்களில் பிறந்த வீட்டுக்கு போன மாதிரி இருக்குது, பூந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறப்ப, பெண்கள் பிறந்த வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்காங்க, பூந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு மாதிரி சோகமாக வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த வேலைக்கு பாரு இந்த வேலைக்கு பாரு டீ போட்டு கொடு சாப்பாடு செய்யணும் எந்தையாவது ஒன்று சொல்கிறீங்க. அதே பிறந்த வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் முதல்ல அதிகமாக டீ கேட்காதீங்க, அப்போ தான் அவங்க அதிகமாக நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.